வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ குயிக்காக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது எங்கள் ஊரில் வந்து ஸ்வீட் இட்லின்னு சொல்லுவாங்க, கருப்பிட்லின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்ப பிடிக்காத இட்லி மாவு, ஒரு அரை மூடி தேங்காய், 100 பாசிப்பருப்பு, தேவையான உப்பு, 400 கிராம் வெல்லம். இதை இப்போ வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கணும், தேங்காய் துருவி எடுத்துக்கணும், பாசிப்பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வாங்க தேங்காவை நான் துருவி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க அடுப்பில் ஒரு வானில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானலில் பாசிப்பருப்பை எடுத்து கொட்டணும். இது வந்து பொன்னிறமாக ஆகணும். தீஞ்சிடக்கூடாது. இது வந்து வறுக்கிறப்ப ஒரு மாதிரி மணம் வரும், நல்ல ஸ்மெல் வரும். அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அது தீஞ்சிடும். இப்போ இந்த கலர் ஆன உடனே நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே வண்ண அடுப்பில் வச்சு வெள்ளத்தை எடுத்து குட்டி வெள்ளத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. வெள்ளம் கரையிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. வெள்ளத்தில் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவில் ஊற்றுறப்ப நீர்த்து போயிடும், மாவு இட்லி ஊற்றுற மாரி வராது. வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்குவோம். வெள்ளம் கரைஞ்சிடுச்சு, இதை எடுத்து ஃபில்டர் பண்ணி மாவில் கலந்துக்குவோம். வெள்ளத்தில் நிறைய தூசி இருக்கும், அதனால் வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்து அதில் வடிகட்டி ஊற்றிக்குவோம். இந்த கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது, வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ ஊற்றிக்கிட்டோம், மாவு நல்லா கலந்துக்குங்க. உப்பு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்குவோங்க. இட்லி தட்டில் துணி போட்டு ஊற்றிக்கலாம், எண்ணெய் தடவையும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ துணி போட்டு ஊற்றுறேன். இட்லி ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே பாசிப்பருப்பு நல்லா தூவிக்கோங்க. உங்களுக்கு நிறைய வேணுனாலும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக வேணும்னாலும் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. இப்போ அது மேலே தேங்காய் துருவி இந்த போட்டுக்கலாம்.